ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ப்ரவீன் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ராவணன் எபிசோட பார்ட் டூ. ஸோ பொதுவாக வந்து ராவணன் பற்றின நம்ம நேற்று எபிசோடு வந்து பார்த்துட்டோம். ஸோ அதில் வந்து கம்பராமாயணத்தில் வந்து எப்படி சொல்லப்பட்டிருக்குன்றது பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ராவணன் எப்படி இலங்கையில் ஆட்சிக்கு வந்தார், அண்ட் அவர் வந்து எந்தெந்த கலைகள்லாம் சிறந்து விளங்கினாரு, அதை பற்றின விஷயம் உண்மையிலேயே அவருக்கு 10 தலை இருக்குதா, அதுக்கப்புறம் அவர் அசுரர்னு சொல்கிறாருங்களே அதுக்கான காரணம் என்னன்றதை மட்டும்தான் வந்து நம்ம மேக்ஸிமம் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, வந்து ராவணன் நேரடியா வந்து அங்க அரசர் ஆகல, அவர் தான் முடிசூடப்பட்டு அவர் தான் அரசன் ஆகணும்லாம் வந்து அவர் அரசர் ஆகல. அவரோட அப்பா அம்மாவுக்கு வந்து 4 குழந்தைங்க இருக்காங்க. ஸோ அதுல வந்து ராவணன், அதுக்கப்புறம் விபூஷணன், கும்பகர்ணன், அண்ட் சூர்பனகு. ஸோ இவங்க 4 பேர் தான் வந்து அவங்களோட குழந்தைங்க. ஸோ இதுல வந்து ராவணன் வந்து முடிசூடப்படல. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ராவணனோட ஃபேமிலியில் இருக்கவங்களே ஆட்சி பண்ணலைன்றது தான் வந்து ஒரு உண்மையான விஷயம். ஸோ அங்கே வந்து குபேரனோட ஆட்சி போயிட்டு இருக்கு. அந்த டைம்ல வந்து ராவணன் வந்து தனக்கு வந்து ஆட்சி வேணும்னு வந்து குபேரன் சண்டை போடுறாரு. குபேரன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராவனோட கசின் பிரதர் மாதிரி. ஸோ அவங்ககிட்ட சண்டை போட்டனால குபேரன் என்ன பண்ணிடுறாருன்னா, வந்து தன்னோட தம்பிட்டே வந்து சண்டை போட வேண்டாம்னு சொல்லிட்டு அவர் வந்து ராஜ்யத்தை விட்டு கொடுத்துட்டு அவர் ஒரு தனியை ஒரு சின்ன ஒரு இடத்த எடுத்துட்டு அவர் வந்து அங்கே ஆட்சி புரிய போயிடுறாரு. அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா வந்து ராவணன் வந்து ஸ்ரீலங்கையை வந்து ஆட்சி புரியுறாரு. ஸோ ஸ்ரீலங்கைய வந்து தலைமையிடமா கொண்டு மொத்தமா அப்படி ஆட்சி புரிஞ்சிட்டு இருக்காரு. ஸோ அப்படி ஆட்சி புரியறதுனாலதான் வந்து அவருக்கு வந்து நிறைய பேர்கள் இருக்கு, லங்கேஸ்வரன் அந்த மாதிரியான பேர்கள்லாம் வந்து அவர் லங்கையை வச்சு அதிகமா ஆட்சி புரியறதுனால அந்த மாதிரியான பேர்கள் இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உண்மையிலேயே ராவணோட பேர் ராவணன்னான்னு கேட்டீங்கன்னா, உண்மையை பார்த்தோம்னா ராவனோட பேர் ராவணன் இல்லை. ஸோ நிறைய இடத்துல வந்து ராவணனுடைய உண்மையான பேர் வந்து சிவதாசன் அப்படின்றது தான் சொல்லப்படுது. அண்ட் அதுக்கப்புறம் சூர்பனகையோட பேருமே வந்து உமையம்மாள்னு தான் சொல்லப்படுது. ஏன்னா நீங்க ராவணன் அண்ட் சூர்பனகையெல்லாம் வந்து அந்த நேம் கேட்டீங்கன்னா வந்து ஒரிஜினல் தமிழ் நேம் மாதிரி இருக்காது. ஸோ அது எல்லாமே வந்து அவங்க வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கிட்ட நேம்ஸ்ன்றது தான் வந்து ஒரு உண்மையான விஷயம். சரி, இதெல்லாம் இருக்கட்டும், ராவணனுக்கு வந்து 10 தலைகள்னு சொல்றோமே, அதுல வந்து உண்மையான விஷயம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு பேசிக்கா 2 ஸ்டோரி இருக்கு. ராவணனுக்கு 10 தலைகள் இருக்குது. ஒரு ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, வந்து ராவணனுக்கு வந்து அவங்களோட அம்மா கைகை என்ன பண்றாங்கன்னா ஒரு மாலை மாதிரி தராங்க. ஸோ அதை அவர் போட்டானா அவருக்கு வந்து 10 தலை இருக்கிற மாதிரி பிம்பம், அதாவது 9 தலைகள் வந்து தனியா வெளியில தெரியுது. ஸோ அப்படி தெரியுறனா அந்த மாதிரியான இருக்கிறது வந்து ஒரு ஸ்டோரி. இன்னொரு ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, வந்து ராவணன் தீவிர சிவபக்தன்ல. ஸோ சிவனுக்காக ஒரு தடவை தன்னோட தலையை வெட்டி 10 துண்டுகளை ஆக்கிடுறாரு. ஸோ சிவன் என்ன பண்றாருன்னா அந்த 10 துண்டுகளையும் 10 தலைகளை மாத்தி வந்து ராவணனுக்கு தராருன்றதுதான் ஒரு உண்மையிலேயே வந்து 2 ஸ்டோரி இருக்குது. பட் அது உண்மைன்றதுலாம் வந்து நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா 10 தலை கொண்டு வந்து ஒரு மனுஷன் பிறக்கிறது வந்து ஒரு கஷ்டமான விஷயம். ராவணனுக்கு வந்து 10 தலை கொண்ட ராவணன் பேர் வந்ததுக்கு ரீசன் அவர் 10 கலைகள்ல சிறந்து விளங்கினாருன்றது ஒரு காரணம். ஸோ அதனாலதான் வந்து அவர் 10 தலை ராவணன்றது, அதாவது 10 கலை ராவணன்றதுதான் வந்து 10 தலை ராவணன். இன்னொரு விஷயம் என்னன்னா, வந்து ஸ்ரீலங்காவை ஆள்றவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 நாடுகளுக்கு வந்து மன்னன் மாதிரி 10 கிரீடங்கள் வச்சிருப்பாங்களாம். ஸோ அதனாலதான் வந்து 10 கிரீடம் கொண்டவங்களால தசகிரீவன்றனாலதான் வந்து அவங்களுக்கு 10 தலைன்ற மாதிரி காலம் அருவி அப்படி வந்துருச்சு. ஸோ உண்மையிலே வந்து ராவணனுக்கு 10 தலைகள் இருக்கான்றதுலாம் வந்து அது அந்த மாதிரி பிரதிபலிக்கிறது, அந்த மாதிரி சொல்றது வந்து ஒரு தப்பான விஷயம். 10 தலைன்றதுலாம் வந்து ராவணனுக்கு இல்லை, 10 கலை இல்லாத சிறந்தவர் தான் ராவணன். ஸோ அந்த மாதிரி என்ன மாதிரி கலைகள்னு பார்த்தோம்னா, ராவணனுக்கு வந்து வானவியல், ஜோதிடம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள், மருத்துவம், இந்த மாதிரி 10 கலைகளில் வந்து அவர் சிறந்து விளங்கினார். ஸோ அவர் வந்து ஜோதிடத்திலையும் பயங்கரமாக சிறந்து விளங்கினார்னு சொல்லப்படுது, மருத்துவத்திலையும் வந்து பயங்கரமாக சிறந்து விளங்கினார். அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் மருத்துவ குறிப்புகள் வந்து இப்போ வரைக்குமே வந்து கன்னியாகுமரியில் வந்து நிறைய இடங்களில் அவரோட மருத்துவ குறிப்புகள் வச்சு பார்த்துட்டு இருக்காங்கன்றதும் வந்து சொல்லப்படுது. இன்னொரு விஷயம் வந்து அவர் கட்டிட கலைகள்லையும் சிறந்து விளங்கினாராம். ஸோ கட்டிட கலைகள்னு பார்த்தோம்னா அவர் நிறைய இடங்களில் சிவன் கோயில்கள் கட்டியிருக்காரு. அண்ட் மொரோவர் வந்து நம்ம ஊர் சைட்ஸ் இருக்க நிறைய சிவன் கோயிலில் வந்து ராவணோட சிலை இருக்கும்ன்றதும் சொல்லப்படுது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம லைக் ஒரு நிறைய இடங்கள்ல வந்து பாக்குறது கேக்குறதுன்றதுதான். சோ இந்த மாதிரி எல்லாம் வந்து ராவணன் பத்தி சொல்லப்படுது. பட் ராவணன் வந்து எப்போ குபேரன்ட்ட இருந்து ஆட்சியை வாங்கி ஸ்ரீலங்காவை ஆள ஆரம்பிச்சாரோ அப்பவே வந்து ஸ்ரீலங்கால, அதாவது குபேரன் நாட்டுக்கு போன நிறைய பேர் வந்து குபேரன் திரும்ப வரும்போது குபேரன் கொஞ்சம் வந்து ஸ்டே பண்ணிட்டு போறப்ப வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, நிறைய தமிழர்கள் வந்து திரும்ப ஸ்ரீலங்கால இருந்துட்டாங்களாம். அதுக்கு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, வந்து ராவணோட ஆட்சி வந்து ரொம்ப பொற்காலமா இருந்தது. ராவணோட ஆட்சி வந்து அந்த அளவுக்கு சூப்பரா இருக்குன்றதுக்கு வந்து ஒரு சான்று நம்ம வந்து கம்பராமாயணத்துல சொல்லலாம். அவரே வந்து ராவணோட அந்த ஸ்ரீலங்கா வந்து பயங்கரமா வந்து வர்ணிச்சிருப்பாரு. ஸோ அந்த அளவுக்கு அழகில் கொண்டதுதான் வந்து ராவணனாண்ட ஸ்ரீலங்கா. ஸோ அதனால வந்து ராவணன் வந்து ஒரு நல்ல ஒரு மன்னன்ன்றது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, வந்து பொதுவா
எல்லாருமே வந்து அதிகமா சொல்லப்படுற விஷயம் என்னன்னா வந்து ராவணன் வந்து பெண்ணாசை கொண்டவன் சொல்லப்படுது. உண்மையிலே ஒரு பெண்ணாசை கொண்டவனால 10 கலைகள்ல சிறந்து விளங்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியாது. சோ பெண்ணாசை மண்ணாசை எல்லாம் கொண்டவங்களாலதான் சீரியஸா அது முடியாது. சோ இன்னொரு விஷயம், சரி அப்ப வந்து ராவணன் வந்து ராமன் கூட யுத்தம் புரியணும்னு நினைச்சுதான் வந்து சீதையை தூக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட ராவணன் வந்து மாபெரும் மன்னன், இங்க வந்து ராமர் வந்து இங்க வனவாசம் புரிய வந்திருக்காரு. சோ அவர்கிட்டதான் அவர் சண்டை புரிஞ்சு அந்த ஒரு ஆட்சியை பிடிக்கணும்ன்ற ஒரு அவசியமும் அவருக்கு கிடையாது. சோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. சோ இதெல்லாம் வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ராவணன் வந்து அசுரன் சொல்றோம். சோ உண்மையிலே வந்து அசுரன்றது வந்து அவங்க சொல்றாங்கல்ல அசுரவதம் அசுர சம்ஹாரம் அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்கல்ல. சோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ ராவணன் கொள்றது வந்து அசுரவதம் அந்த மாதிரி சொல்றாங்கல்ல. பட் உண்மையிலே வந்து நம்ம ஊர்ல வந்து நம்ம ஒரு சிம்பிள் லாஜிக் எடுத்துப்போமே, முருகன் வந்து சூரரை கொன்னப்ப வந்து நம்ம என்ன சொன்னோம்னா சூர சம்ஹாரம், ஓகேவா? அதாவது இங்கேயே வந்து சமஸ்கிருதம் வந்துருச்சு ஆக்சுவலி, பட் அது வந்து சூர போர்ன்றது வந்து மலையாளத்துல இன்னும் சொல்லிட்டு இருக்காங்க. சோ அந்த சூர போர் தான் வந்து முருகன் வந்து ஒரு மன்னர்ன்ற ஒரு லாஜிக் வச்சுப்போம், இல்லாட்டி ஒரு கடவுள், அவர் வந்து ஒரு சூரரை வந்து சூரர்னா பொதுவா வந்து என்னன்னா சுற்றி திரிபவன், நிறைய பேத்துக்கு வந்து தொந்தரவு கொடுப்பவன். சோ அப்படி இருக்கிறவங்களதான் வந்து முருகன் கொள்றாரு. பொதுவா நம்ம தமிழ்ல பார்த்தோம்னா வந்து சைவத்துக்கு அசைவம் அந்த மாதிரி வந்து எல்லாத்துக்குமே எதிர்ச்சொல் வந்து ஆளதா இருக்கும். சோ அதே மாதிரி சூரனுக்கு எதிர்ச்சொல் அசுரன்றது வந்து நம்ம எடுத்துக்கலாம், உண்மையான விஷயம் தான். சோ அப்படி எடுத்துக்கலாம்ன்றதுதான் வந்து இன்னைக்கு சொல்றேன். அண்ட் வந்து இந்த மாதிரிதான் வந்து ராவணன் வந்து நிறைய விஷயங்கள்ல சிறந்து விளங்கினார். அவர் வந்து சீதை மேல வந்து கை கூட வைக்கல, நிறைய பேர் சொல்லலாம் கை வச்சா அவர் தலை வெடிச்சிரும்ன்றது, தலை வெடிச்சிருன்னு நினைச்சா அப்புறம் எதுக்கு வந்து ராமர் வந்து இந்த விஷயம் ராமருக்கு தெரிஞ்சிருக்கும்ல, சோ அப்ப எதுக்கு ராமர் வந்து அவங்கள வந்து கற்பை வந்து பரிசோதித்தார், அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. சோ வந்து சீதையோட கற்பு வந்து பரிசோதிக்கப்பட்டப்ப வந்து சீதையோட கற்பு மட்டுமே வந்து வெளிப்படல, அங்க ராவணனோட ஒரு எப்படி சொல்றது இன்னொருத்தவங்களை தொடாம இருக்கிற அந்த ஒரு கற்பு தன்மையும் வெளியில வந்ததுன்றதுதான் வந்து அந்த ஒரு விஷயத்துல வந்து ரெண்டு பேரோட கற்பு தன்மையும் வெளில வந்தது. அதுல வந்து ராமர் மட்டும்தான் வந்து தவறான செயல் புரிஞ்ச மாதிரி இருக்கும். சோ எவ்வளவு சொல்றோம் சரி ஓகே அப்படின்ற பட்சத்துல வந்து ராவணன் உண்மையிலேயே நீங்க சொல்ற மாதிரி கெட்டவனா இருக்கலாம், பெண் பித்து பிடிச்சவங்களா இருக்கலாம், அப்படி இப்படி 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 நிறைய சொல்றாங்க, ஓகேவா? சோ அப்படிலாம் சொல்லப்படுறப்ப அப்போ ஏன் ராமர் வந்து ராவணன்ட்ட தன்னோட தம்பி லட்சுமணன் வந்து ராவணன் இறக்கும் தருவாயில இருக்கும் போது நீ அவர்கிட்ட போய் அறிவுரைகள் கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பணும்? சிம்பிள். சோ ராமனுக்கும் தெரியும் ராவணன் வந்து ஒரு சிறந்த மாமன்னன், அவருக்கு வந்து வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் வந்து தெரியும். சோ அதெல்லாம் வந்து தன்னோட தம்பி தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும்ன்றதுதான் வந்து ராமனோட மைண்ட் செட்லயும் இருந்தது. சோ இந்த கதையில் வந்து நிறைய விதமா திரிக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கான எபிசோட்ல இது போதும், இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணலாம்னு தான் இருக்கேன். பட் என்னன்னா வீடியோ வியூஸ் போறத பொறுத்துதான் பண்ண முடியும். சோ நம்ம ஒரு டாபிக் வந்து ரொம்ப தேடி தேடி பண்ணும்போது டைம் எடுக்கும்ல, சோ அதுக்கு இந்த ராவணன் டாபிக் வந்து கொஞ்சம் வந்து நம்ம டிஃபிகல்ட்டா பார்த்து தான் பேசணும். சோ அதனால வந்து இந்த வியூஸ் போறதை வச்சு மட்டுமே பண்ண முடியும். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோஸ் பாக்குறவங்க வந்து இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அன்லஸ் நன்றி உங்களிடம் அன்புடன் விடைபெறுவது உங்கள் பிரவீன் குமார். பை பை.